ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு பேஸ்மெண்ட் லெவல் கீழே வந்து தோண்டிட்டு பில்லர் வந்து பேஸ்மெண்ட் பேஸ் லெவல் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் காங்க்ரீட் போடுறதுக்காக செங்கல் வந்துட்டு ஒரு வரி அடுக்கி விட்டுருந்தாங்க அது வந்துட்டு பேஸாக ஆக்ட் பண்ணுறதுக்காக பேஸாக வந்துட்டு இது இருக்கிறதுக்காக ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் உள்ள பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கம்பியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பெல்ட் காங்கிறதுக்காக வந்துட்டு எல்லா பக்கமும் கம்பியெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு செங்கல் அடுக்கியிருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு எல்லாமே வந்துட்டு கம்பி வந்து கம்பி போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்துட்டு பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க பாக்ஸிங் பண்ணிவிட்டு சைடில் நினச்சி நினச்சிக்கிட்டுருக்காங்க இது வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு வந்துட்டு இது ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த பாக்ஸிங்க்கு ரெண்டு சைடுமே வந்துட்டு மரம் வச்சு கட்டியிருக்காங்க கட்டினதுக்கப்புறம் வந்துட்டு குறுகை வந்து மரம் வச்சு அடித்து விட்டுருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு காங்கிரீட் வந்துட்டு ஃபில்லிங் பண்ணும்போது அந்த பாக்ஸ் வந்துட்டு விலகி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ச மேலே வந்துட்டு கட்டை வச்சு அடிச்சு விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆக்சுவலி வந்துட்டு இந்த பாக்ஸிங் வந்துட்டு ஒன்றரை அடிக்காக போடுற பாக்ஸிங்கு விச் இஸ் லைக் பேஸ் லெவலில் வந்துட்டு ஒன்றரை அடிக்கு வந்துட்டு இந்த பாக்ஸிங் பண்ண போட போகிறாங்க இந்த ஒன்றரை அடி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடி செங்கல் வரி செங்கல் வச்சு வரி வைப்பாங்க ஸோ செங்கல் வச்சு வரி வச்சு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இன்னொரு பெல்ட் காங்கிரீட் வந்துட்டு போட போகிறாங்க இந்த பெல்ட் காங்க்ரீட்டுக்காக யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு பதினாறு பதினாறு எம் ராடு ஏன்னா வந்துட்டு ஒன்றடி அப்படிங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு பதினாறு எம் ராடு யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பதினாறு எம் ராடு ராட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கனால தெரியும் இந்த பாக்ஸுக்கு ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாமே வந்து மண் அணைச்சி விட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு காங்கிரீட் ஓட்டும் போது எதுவும் விலகக்கூடாது அப்படிங்கிற ரீசண்டாக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக வந்துட்டு பதினாறாம் எம்ராடு யூஸ் பண்ணியிருக்காங்க சுற்றி கட்டுறதுக்கு வந்துட்டு எட்டாம் எம் ராட் யூஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் லைக் பதினாறாம் ராடு வந்துட்டு மேலே மூணு லைனும் கீழே ஒன்றரை அடிக்குனு கீழே வந்து மூணு அடி மூணு லைனும் வந்துட்டு பதினாறு அம்ராடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ் இன்றைக்கி அப்டே அப்டேட் அவ்வளோதான் நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லாக காங்கிரீட் மிக்ஸிங் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்